அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த ரஷ்யாவோட ஃபார் ஈஸ்ட் ரீஜன் சொல்லுவாங்களே, இந்த கிழக்கு பகுதியில் அங்கே வந்து நேச்சுரலாகவே அங்கே வந்து ஒரு ரிசோர்ஸஸ்லாம் வந்து ரிச் ரிசோர்ஸஸ்லாம் இருக்குது அப்படின்னு ஒரு சில ஆராய்ச்சிகள் மூலமாக கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அது மலைப்பகுதிகளாக இருக்கனால ஒரு சில ஆராய்ச்சிகளுக்கு வந்து ரஷ்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மேன் பவர் தேவைப்படுது. அதை தவிர ஒரு சில விஷயங்கள் வந்து அங்கேயே முழுக்க முழுக்க ஆராய்ச்சி பண்ணி அந்த இடத்த வந்து சீர் செய்கிற வேலைகளில் வந்து ரஷ்யா பெரிய லெவலில் இருக்காங்கன்னு சொல்லலாம். குறிப்பாக இந்த வால்டிவோஸ்டோக் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஏரியாவுக்கும் அங்கேருந்து சென்னையிலேருந்து அந்த வால்டிவோஸ்டோக்கு வந்து ஒரு சீ ரூட் வந்து எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ற ஒரு பிளானில் வந்து 2019 இந்தியாவும் ரஷ்யாவும் போட்டுக்கிட்டாங்க. புட்டின் வந்து மோடி இன்வைட் பண்ணியிருந்தாரு. அங்கே போய் ஒரு சில விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணி அங்கே வந்து இந்த ஒப்பந்தத்தை வந்து கையெழுத்திடப்பட்டாங்க. இது வந்து ஒரு செய்தி. இந்த ஒப்பந்தத்துக்காக கிட்டத்தட்ட இந்தியா வந்து 1 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க அப்படின்ற ஒரு செய்திகள்லாம் வந்தது. இப்போ இந்த விஷயத்துக்கும் இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற விஷயத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்க போகுது அப்படின்னா, அதாவது இந்தியா வந்து டிப்ளமேட் ரீதியாக எல்லா நாடுகளோடையுமே என்றைக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு உறவு இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் மூவ் பண்ணுவாங்க. எதிரி அப்படின்றது வந்து இந்தியா சூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இந்தியா இந்த மாதிரியான காய்கள் நடத்திட்டு வராங்க, டிப்ளமேட் ரீதியான ஒரு சில விஷயங்கள் பண்ணிட்டு வந்து சீனாவுக்கு கொஞ்சம் ஒரு விதத்தில் கோபம் மூட்டுது அப்படின்னு சொல்லலாம். இப்போ யூஎஸுக்கும் ரஷ்யாவுக்குமே ஒரு கோல்டு வார் இருக்குது. ஒரு சில சாங்ஷன்ஸ், அதாவது பொருளாதார தடைகள்லாம் வந்து ரஷ்யா மேலே விதிச்சிருக்காங்க. ஆனாலும் யூஎஸையும் ஒரு பக்கம் பொருளாதார ரீதியாக இந்தியா இணைக்கிறாங்க, ரஷ்யாவையும் இந்தியா இணைக்கிறாங்க. பெரிய நாடுகள் ரெண்டு நாடுகளோடுமே ஒரு, அதாவது ஒரு நல்ல ஒரு உறவு வச்சுருக்காங்க. ஆனால் சீனாவை பொறுத்தளவு இன்றைக்கி ரஷ்யாவே ஒரு விதமாக அவங்க வந்து அவங்களுக்கு விரிசல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரியான ஒரு செய்திகள் வருது. ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இந்த வால்டிவோஸ்டோக்கு ஒரு ஆராய்ச்சிக்காக ஒரு யூனிவர்சிட்டி ஒன்று பில்ட் பண்ணியிருந்தாங்க ரஷ்யா. அந்த யூனிவர்சிட்டியோட சான்சலர், அதாவது ஹை போஸ்ட்ல இருக்கிறவரே வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, உளவு பார்த்து சீனாவுக்கு ஒரு சில தகவல்கள்லாம் சொல்லியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது, அதாவது சீனாவை நம்பி இந்த ஒரு, அதாவது இந்த பொருளாதார ரீதியான இந்த, குறிப்பாக இந்த வால்டிவோஸ்டோக் இந்த ரீஜனில் வந்து இது பண்ண முடியாது, அதாவது அங்கே வந்து அவங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் இந்தியாவை அவங்க வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க ரஷ்யா அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நம்ம பார்த்தோம், அந்த வால்டிவோஸ்டோக்கும் எங்களுக்கு சொந்தமானது ஒரு காலத்தில் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல்கள்லாம் சீனாவோட டிப்ளமேட் அதிகாரிகள்லாம் வந்து ஒரு சில சமூக ஊடகங்களில் சொன்ன விஷயங்கள்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும்போது இப்போ சமீபத்தில் நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் வந்து இந்த இந்தோ பசிபிக் நாடுகளில் இருக்கிற இந்த ஒரு சில நாடுகள் உள்ள கூட்டமைப்பில் வந்து அவர் வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு. அந்த பேச்சுவார்த்தையில் ஐலாண்ட் கண்ட்ரீஸ்களும் இருந்தாலும் சமீபத்தில் புது பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த ஜப்பானோட பிரதமரோட, அதாவது அவங்களோட கேபினெட்ல இருக்க ஒரு சில அதிகாரிகள் கூடயும் பேசப்பட்டதா சொல்றாங்க. அவர் என்ன சொல்லியிருக்கார் இந்த வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஃபாரஸ்ட் ரீஜன்ல வந்து, அதாவது கோஆபரேட்டிவா ட்ரைலேட்டர் மாதிரியான ஒரு கான்செப்ட் மூலமா எல்லாருமே நம்ம வந்து அங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம், அதாவது ரெண்டு பேர் சேர்ந்து அங்க வேலை பார்ப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு செய்திகள்லாம் சொல்லியிருக்கிறதா சொல்றாங்க. ஸோ இதை வந்து நம்ம எப்படி பார்க்க வேண்டியது அப்படின்னா, ஜப்பானுக்கும் ரஷ்யாவுக்கும் எந்த மாதிரி உறவுகள் இருக்கு நமக்கு தெரியும். அதாவது கொஞ்சம் கூட, அதாவது ஒரு நல்ல ஒரு குட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு நம்ம சொல்லிக்க முடியாது. ஆனால் ஜப்பானும் யூஎஸும் வந்து அந்த அளவுக்கு ஒரு நெருக்கமான ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்கன்னு ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு, அவங்க ரெண்டு பேர் ஜப்பானுக்கும் ரஷ்யாவுக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு வர்த்தக ரீதியான விஷயங்கள் நடக்குது அப்படின்னா, இந்த மெடிக்கல் ரா மெட்டீரியல்ஸ்லாம் வந்து ஜப்பான் ப்ரொவைட் பண்ணுறாங்க ரஷ்யாவுக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கு பதிலாக இவங்க வந்து ஆயில் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ ஜப்பானை வந்து இந்தியா வந்து ஒன்று சேர்த்து நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ஃபாரஸ்ட் ரீஜனில் வந்து ஒரு சில, அதாவது ஆராய்ச்சிகள் மூலமாக அங்கே டெவலப்மெண்ட் ஒர்க்கில் இது பண்ணலாம், அங்கே பொருளாதார ரீதியாக ஏதாவது ஒரு பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை மேற்கோள் காட்டி நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் வந்து நகர்த்திருக்காரு காய. ஸோ இது வந்து எப்படி பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னா, எனக்கு ஒரு ஒரு ஆர்டிக்கல் ஒன்று ஞாபகம் வருது. பல வருஷங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு அமெரிக்காவோட டிப்ளமேட் வந்து கணிச்சார், இந்தியா வந்து, அதாவது 1960களே கணிச்சதாக சொல்லப்படுது, இந்தியாவோட, அதாவது டிப்ளமேட் வந்து அமெரிக்காவுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா ரஷ்யாவையும் அமெரிக்காவும் ஒன்று சேர்க்குற விஷயங்கள் வந்து இந்தியா ஃப்யூச்சரில் பெரும் பங்கு வகிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அமெரிக்கா கூட, அதாவது அமெரிக்கா ரஷ்யா மட்டும் இல்லை, ரஷ்யாவுக்கு எதிராக இருக்க நாடுகள் கூட ஒன்று சேர்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தோணுது. இப்போ இருக்க காலகட்டத்தில் குறிப்பாக இன்னைக்கு சீனாவுக்கு எதிராக எல்லா நாடுகளுமே இருக்குது. ரஷ்யா வந்து சீனாவை, அதாவது கரெக்டாக புரிஞ்சு வச்சிருக்கனால தான் எந்த ஒரு பெரிய விஷயங்களும் வாய் திறக்கவே இல்லை, அமைதியை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இன்னைக்கு இந்த ஜப்பானை வந்து இந்த விஷயத்தில், அதாவது வால்டிவோஸ்டோக்கு இந்த ஃபாரஸ்ட் ரீஜன், ரஷ்யாவோட ஃபாரஸ்ட் ரீஜனில் வந்து
கொண்டு வராங்க, இந்த ட்ரைலாட்டர் கான்செப்ட் மூலமாக கொண்டு வராங்க அப்படின்னா சீனாவுக்கு இது இன்னொரு அதிர்ச்சியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நமக்கு தோணுது. ஏன்னா ரஷ்யாவை பொறுத்தளவு இதை ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க, அவங்களை பொறுத்தளவு பொருளாதார ரீதியான ஒரு கிவ் அண்ட் டேக் மாதிரியான ஒப்பந்தம் தான், இந்தியாவுக்கும் பெனிஃபிட் அடையட்டும், அதுக்கப்புறம் அவங்களுக்கும் அந்த ரீஜன் வந்து இன்னும் ஒரு நல்ல லெவலில் டெவலப் பண்ணும் அப்படின்றது ஒரு நீண்ட நாள் திட்டமாக இருந்தது. ஸோ இதனால இன்னைக்கு இந்தியா இந்த மாதிரி ஒரு கான்செப்ட், ஆக்சுவலாக இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் வந்து எப்படி அவர் முன் வச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே மியான்மர், ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ் இந்த மாதிரியான ஒரு சில ப்ராஜெக்ட்ல வந்து ஜப்பானும் இந்தியாவும் கை கோர்த்து பண்றாங்க. அந்த மாதிரி இந்த கான்செப்ட்டை கொண்டு வந்தா உங்களுக்கும் மியூச்சுவலா இதுக்கு பெனிஃபிட் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து மேற்கோள் காட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இந்தியா மேற்கொள்றாங்க அப்படின்னா இது உண்மையில இந்தியா கை கொடுக்கும். ஏன்னா இப்ப டிப்ளமேட் ரீதியா இந்தியாவுக்கு ஆதரவான நிலைப்பாடுல நிறைய நாடுகள் இருக்கு அப்படின்ற ஒரு காரணத்தினால கண்டிப்பா சீனாவை பொறுத்தளவு அவங்களுக்கு வந்து ஏற்கனவே அந்த வேல்யூ ஸ்டோக் வந்து சீனாவோட பார்டர் பகுதியில் இருக்கு. இப்ப வேணா சீனாக்கு வந்து வேற வழி இல்லாம ரஷ்யாவும் சீனாவும் வந்து அமைதி காத்துக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனா அதாவது 90s முன்னாடி வரைக்குமே அவங்களுக்கு பார்டர் கிளாஷ் இருந்தது சோவியத் யூனியனுக்கும் சீனாவுக்கும். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இன்னைக்கு இந்தியா வந்து கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல டிப்ளமேட் ரீதியான பொசிஷன் வந்து வின் பண்ணிருக்காங்க. இதை வச்சு இந்தியாவுக்கான பெனிஃபிட்கள், இந்தியாவுக்கு எந்த மாதிரியான பொருளாதார ரீதியா ஒரு நன்மை கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு. எப்படி பார்த்தாலும் இப்ப சமீபத்தில் கூட டிஃபென்ஸ் மினிஸ்டர் இந்த எஸ்சிஓ மீட்ல டிஃபென்ஸ் மினிஸ்டர் சந்திச்சா இருக்கட்டும், ஃபாரின் மினிஸ்டரோட சந்திச்சா இருக்கட்டும், ரஷ்யா வந்து ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன் வந்து இந்தியாவுக்கு தான் அதிகமாக கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த சவுத் சீனா சீல நடக்கிற மேட்டர் வந்து ரஷ்யா வாய திறக்கல அப்படின்னாலும் இந்த இந்தோ பசிபிக் நாடுகளுக்கு இடையான விஷயங்களுக்கு வந்து ரஷ்யாவை தொடர்ந்து இந்தியா வலியுறுத்திக்கிட்டே இருக்காங்க, நீங்க இந்த ரீஜனுக்கு வந்து உங்களோட பங்கு அளிக்கணும் அப்படின்ற விஷயங்கள்ல. ஆனா ரஷ்யா பொறுத்தளவு இதுவரைக்கும் இந்த இந்தோ பசிபிக் ரீஜன்ற ஒரு கான்செப்ட்ல இன்னும் முழுமையா அவங்க வரல. பட் கூடிய சீக்கிரத்துல இந்தியா வந்து கன்வின்ஸ் பண்ணிடுவாங்க ரஷ்யா அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குன்னு ஒரு சில ஊடகங்கள் சொல்றாங்க. சோ இப்படி இந்த மாதிரி ஒரு ஜியோ பாலிடிக்ஸோட நகர்வுகள் வந்து இந்தியாவுக்கு சாதகமா ஒரு வகையில அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப இந்த ஜப்பானை பொறுத்தளவு அவங்க ஒத்துப்பாங்க, ஏன்னா இது வந்து புதுசுல ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி குட்டி குட்டி நாடுகளோட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிருக்காங்க. சோ இதே மாதிரியான விஷயங்கள் வந்து இப்ப அங்க கொண்டு வந்தா, ஏன்னா ஜப்பானோடையும் சீனாவுக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லை இப்ப. சோ இந்த சமயத்துல வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் மேற்கொண்டுட்டாங்க, ஜப்பான் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அது ஒரு விதமான ஒரு அதிர்ச்சி தான் சொல்லலாம். சோ இதான் இன்னைக்கு சொல்ல வந்த விஷயம். சோ இனி ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்குமான உறவுகள்ல இந்த மாதிரியான ஒப்பந்தங்கள்னால இந்த ரெண்டு உறவுகளும் இனி ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ இப்ப இது தொடர்ந்து, அதாவது இப்ப ரஷ்யா மட்டும் இல்லாம தாய்லாந்துலயும் ஒரு சில அதிர்ச்சிகள் வந்து சீனாக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஏற்கனவே பார்த்தோம் இந்த கேஆர்ஏ கேனல் ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப நாளா நம்பிக்கையா இருந்தாங்க சீனா, ஏன்னா இந்த மலாக்கா ஸ்டேட் ரூட் மட்டும்தான் அவங்க நம்பி இருந்தாங்க. ஸோ 80% கப்பல்களும் அப்படி போகுது, இந்தியா வந்து நாளைக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் அது பிளாக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற ஒரு எண்ணங்கள் மேற்கொண்டுட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இந்த கெனல் ப்ராஜெக்ட் வந்து கிட்டத்தட்ட அவங்க நாட்டுக்கு வந்து ஒரு, அதாவது தாய்லாந்துக்கு வந்து ஒரு ஆபத்தாக முடிஞ்சிருமோ ஃபியூச்சரில் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வர தொடங்கியிருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்க நாட்டு மக்களோட மனநிலையும் இன்னைக்கு சீனாவுக்கு எதிரான நிலைப்பாடாக இருக்கனால சீனா கிட்ட இதை அதாவது வச்சுட்டோம் அடகு வச்சுட்டோம்னா நாளைக்கு ஃபியூச்சரில் வந்து அதாவது கண்ட்ரியே பிளவு பண்ணுற மாதிரியான ஒரு விஷயங்கள் கூட நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற ஒரு காரணம் காட்டுறாங்க. ஆனா அவர் என்ன சொல்லிருக்காரு, திடீர்னு இந்த ப்ராஜெக்ட் டிராப் பண்றோம்னு ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி சொன்னாலும் இப்ப என்ன சொல்றாங்க, இந்த கெனல் ப்ராஜெக்ட்ல வந்து சீனா மட்டும் இல்ல, அது நாட்டு மக்களுக்கு சாந்தப்படுத்துறதுக்காக சொல்றாரா என்னன்னு தெரியல, சீனா மட்டும் இதுல இன்வால்வ் ஆல, இதுல இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான் போன்ற நாடுகள் கூட, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் கூட இதுல வந்து இன்வால்வ், அதாவது இன்வால்வ் படுத்தலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருக்கும், எல்லாருமே வந்து இந்த கெனல் ப்ராஜெக்டை நாங்க எடுத்து பண்றதுக்கு தயாரா இருக்கும் அப்படின்ற விஷயங்கள் சொன்னதா அவர் சொல்றாரு. சோ இப்பதான் இந்த விஷயத்தை வந்து அவர் ஃபர்ஸ்ட் டைம் வெளியிடுறாரு. இந்தியன் பை இந்தியன்.